வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனவேலமாஸ். இப்போ இடிந்த கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா செட் அந்தோனி நாசிக் டோல் அங்கேருந்து அந்த டீமை சார்ந்த பசங்க நாலு பேர் வந்திருந்தாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பழகி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி நம்ம பயமாருக்கு புதுசாக பழகி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நம்ம யூடியூப்பில் பார்த்து வீடியோக்களை பார்த்து அப்புறம் நாங்கள் வந்து அந்த பசங்களுக்கு பழகி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து பழகி கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக வீடுகளில் நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்கள், அதாவது திருமண காரியங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளலாம். நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களை கூப்பிடுங்க. நம்ம கடற்கரை பசங்க தான், அவங்களுக்கு கூட சொந்த ஊர் இடிந்தகரை தான், கண்டிப்பாக வந்து அடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் மாதிரி பழகி கொடுத்த ஒரு 3 அடியை நம்ம தம்பிமார அடிப்பானோ தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பெல்லாம் பழகி கொடுத்தாங்க எல்லாமே தொடர்ச்சியாக காட்டிட்டு வருவேன். புதுசாக பார்க்குற எல்லாமே நம்ம மனவேலமஸ் யூடியூப் சேனலை. நன்றி மக்களே, நானும் உங்கள் மனவேலமஸ். இப்போ பாருங்க தொடர்ச்சியாக அடிப்பானுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ரெடியா?
மகளே இவங்க அடிகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ அழகாக அரையா அடிக்கிறாங்கன்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கெலாம் காரணம் அந்த இடிந்தகர செட் அந்தோனி நாசிக் ரோடு, அவங்க தான் இவ்வளோத்துக்கு காரணம். கண்டிப்பாக அவங்கள நான் கீழே நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக திருமண விழாக்கள் மறுபடியும் உங்கள் எல்லாம் புக் பண்ணித நீராட்டு விழாவா மறுபடி வேறு என்ன முதல் திருவிருந்து அப்படி பல விழாக்கள் வரும். கண்டிப்பாக அப்படி வந்தால் கூப்பிடுங்க. அவங்கள உண்மையிலே ரொம்ப அருமையாக அடிச்சிருக்காங்க. மணப்பாட்டில் அந்தளவுக்கு அடித்த மாதிரி இல்லை, ஆனால் மற்ற கடற்கரையர்கள் அதிகமாக அடிச்சிருக்காங்க. அதனால் எல்லாமே கடற்கரை பசங்க தான். அதனால் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்ம மணப்பாடு மக்களாக இருக்கட்டும், வெளியே பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய திருவிழாக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒரு மணப்பாடு.